ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல் இன்றைக்கி நாம் கெட்டு போன பால் எப்படி மாற்றிருக்கேன்னு பார்க்கலாம் இதுதான் கெட்டு போன பால் இந்த பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் நான் காய்ச்சின உடனே கெட்டிடுச்சு ஸோ அந்த தண்ணி ஒரு எல்லோ விஷாக இருக்குது பாருங்கள் அதை முதல்ல ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாத்திரத்தில் அதை மாற்றி கொட்டிக்கிட்டு நல்ல தண்ணியை கொஞ்சம் விட்டு கரண்டியால் நல்லா கிளரி விடுறேன் பாருங்க நல்ல கிளரி விட்டுட்டு அதை ஒரு வடிகட்டியில் நான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்படி போது அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் இதுதான் முதல் ப்ராசஸ் பாருங்கள் ஒரு கரண்டியால் இப்படி அழுத்தி விட்டோன்னா அந்த திப்பி மட்டும் மேலே இருக்கும் மீ கீழே வந்து அந்த பா தண்ணி கொட்டிடும் ஸோ இதை திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டாவது தடவை ஒரு தடவை வாஷ் பண்ணி திரும்பவும் இந்த மாதிரி அழுத்தி விடலாம் ஏன் இந்த மாதிரி வா வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட்டு பால் ஒரு மாதிரி புளிச்ச வாடை வரும் அதை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் இப்படி வாஷ் பண்ணுறோம் குறைஞ்சபட்சம் த்ரீ டு ஃபோர் டைம்ஸு நமக்கு தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி ஒரு எல்லோ கலரில் இருந்துச்சு அந்த கெட்டு போன பால் இப்போ பாருங்கள் நல்ல ஒயிட் கலரில் வந்துருச்சு ஒரு துணி நல்ல ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க இதில் நான் வடிகட்டுறதுக்குன்னே வச்ச துணி இது இதை வச்சு நல்லா புழிங்க அந்த திப்பி இதில் போட்டுட்டு பிழிஞ்சிங்கன்னா இருக்கிற கொஞ்ச நஞ்ச தண்ணியும் வெளியில் வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் புழிஞ்சிருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைட்டாக மூட்டையாக இதை கட்டிடலாம் கட்டிட்டு இன்னும் இன்னும் கூட தண்ணி இருக்கும் தண்ணியே இருக்கக்கூடாது அப்போது நான் என்ன பண்ணேன்னா ஒரு இடிக்கல் வெயிட்டாக வேணும் இல்லைங்களா இடிக்கிற உரல் இருக்கு பாருங்க அந்த குட்டி உரலை எடுத்து அது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணேன் அப்போ இருக்கிற கொஞ்சம் தண்ணியை வெளியில் வந்துருச்சு ஒரு பாத்திரத்தில் அந்த மூட்டையை வச்சு அது மேலே எகெயின் நான் ப்ரெஸ் பண்ணும்போது மொத்த தண்ணியை வந்துடுச்சு இருந்தாலும் இதை வெயிட் வச்சு ஒரு ஒன் ஹவர் இதை இப்படியே விட்டுடலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு மூட்டையாக கட்டி நான் ஒன் ஹவர் வச்சுட்டேன் ஒன் ஹவர் கழித்து அதை இப்போ நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் அப்பயும் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் தண்ணி இருந்தது ஆனால் அந்த மூட்டைக்கு பின்னாடி ஒரு நல்ல ஷேப் இருந்தது ஒரு ரவுண்டாக ஒரு ஷேப் பாருங்கள் இப்போ வந்துருச்சு பாருங்கள் பன்னீர் தான் நான் செஞ்சுருக்கேன் கிட்டத்தட்ட அரை லிட்டர் பால் இன்னி ரேட்டுக்கு இருபத்தி மூணு ரூபா அரை லிட்டர் பால் பன்னீர் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் செவன்ட்டி டு எயிட்டி ருப்பீஸு இப்போ எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் பன்னீர் கிடச்சிது பாருங்கள் இதை நான் அழகாக ஸ்லைஸ் போடுறேன் நல்ல சாஃப்டாக அதே நேரத்தில் நல்ல திக்காக எனக்கு பன்னீர் கிடச்சிது உதிரலை நான் எப்படி ஸ்லைஸ் போடுறேன் பாருங்கள் இதை அழகாக ஸ்லைஸ் போடுறேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த அரை லிட்டர் பால்லேருந்து எனக்கு கிடச்சிது நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் ப்ரெஸ் பண்ணுறேன் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு உடச்சும் காமிக்கிறேன் கடையில் வாங்குகிற பன்னீரை விட இது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது ஸோ நம்மளால் கெட்டுப்போன ஒரு பாலை தூர போடுறதை விட தூர கொட்டுறதை விட அதுலேருந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பன்னீர் நம்ம செய்யலாம் இதில் ரசகுல்லாவும் செய்யலாம் அந்த டிப்ஸை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் இந்த பன்னீரை அழகாக ஒரு பாக்ஸில் அடுக்கி இதை நான் கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வைக்கிறேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஆகும்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வீட்டில் ஒரு ஒன் ஹவர்ல கெட்டு போன பாலில் பன்னீர் செய்யலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்